அங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வந்து ஜோத்த போடணு. பாசிட்டாங்க மாட்டோம்ல ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மறக்கிற கொழு பள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டிய கீழே விட்டு கறியாளிட்டு வா. ஏப்பா ஏய், என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நீங்க நடானா? நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, சீக்கிரம் சோத்த போட்டுனா சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை, இந்த கறிய பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா, கோ. சரியான சோத்து செட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும், அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி பேப்பரு கீப்பரு லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல, அடுத்த விஞ்சூர் அழுவிக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அழுவிட என் டொமோட்டோ சாச்சு வர அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு, ஒரு டீசன்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கோயில அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா, இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். என்னங்கடா கறி குழம்பு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏண்டா இந்த சாம்பார் கலவை சாப்பிடறதுக்கு நான் ஏண்டா இங்க வரேன்? என் வீட்டுக்கே போறேன். அங்க வரட்டி விட்டாங்க இங்க வந்த போற இடத்துல எல்லாம் புரட்ட எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார்.